ஜோதிடரசிகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷுக்கு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த பரிகாரம் வந்து யாரு பண்ணலான்னா, உங்களுக்கு நவகிரக தோஷங்கள் இருக்கு அப்படின்னு ஜாதகத்துல பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல வந்து உங்களுக்கு என்ன விஷயம்னே தெரியல, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, எனக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு, எதை தொட்டாலும் வந்து ஒரு க்ரோத் இல்லை, எல்லாமே தடங்களாகி இருக்கு, நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்றதுனே எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்துல, அப்படி இருந்தாங்க அப்படின்னாலே வந்து இப்ப கிரகங்களோட பாதிப்பு தான் வந்து நிறைய விஷயம் நம்மள வந்து தாட்ஸ் வந்து கிளியரா கொடுக்காது, நம்மளோட நிறைய குழப்ப நிலைகளை கொடுக்கறது, அதுல இருந்து மீண்டு வர முடியாம பிரச்சனைகளை கொடுக்கறது, இந்த மாதிரி நடக்கும் பேசிக்கா. சோ அதனால அவங்க இந்த பரிகாரம் பண்றப்பையும் நவகிரக தோஷத்தினால இருக்கிற விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி போகும், அவங்களும் வந்து இது பண்ணலாம். இப்ப வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு நீங்க ஒரு சின்ன மண் சட்டியில வந்து முளைப்பாரி போடணும், நவகிரகங்களோட முளைப்பாரி வந்து அதுல போடணும். அதை போட்டுட்டு இது ஒரு 15-20 days வந்து நல்ல க்ரோத் ஆகட்டும்னு வந்து வீட்லயே வச்சு அந்த முளைப்பாரியை வளர்த்துட்டு வாங்க. ஸோ அங்க வச்சு வளர்த்துட்டு வர்றப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு வியாழக்கிழமை, அது எந்த வியாழக்கிழமையா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வியாழக்கிழமை சுக்கரஹோரை டைம் எப்போ அப்படின்றது வந்து நீங்க பாத்துக்கோங்க. அந்த சுக்கரை ஹோரை வந்து இது வந்து நீங்க அந்த முளைப்பாரி போடுறது வந்து நவ தானியங்களா இருக்கணும், ஒரே ஒரு தானியம் இல்ல, நவ தானியங்கள்னா 9 தானியங்களோட, இப்ப நவகிரகங்களுக்கு நவ தானியங்கள் இருக்கும்ல, நீங்க கடையில கேட்டாலே வந்து நவ தானியங்களோட பாக்கெட்டே கிடைக்கும். சோ அதோட முளைப்பாரி தான் நீங்க பண்ணணும். அது பண்ணிட்டு ஏதாவது ஒரு வியாழக்கிழமை, அது நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா வளர்ந்துருக்கும்ல அந்த டைம்ல, ஏதாவது ஒரு வியாழக்கிழமை சுக்கர ஹோரையில வந்து நீங்க அந்த முளைப்பாரிக்கு பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு கொஞ்சம் அருகம்புல் நல்லா இவ்வளவு நல்ல கை வலியா இருக்க மாதிரி கொஞ்சம் அருகம்புல் வந்து எடுத்துக்கிட்டு, நீங்க நான் இப்ப ஒரு மந்திரம் சொல்றேன், அந்த மந்திரம் நீங்க அருகம்புல் அப்படியே கையில வச்சுட்டு அந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் நீங்க ஒவ்வொரு தடவை அந்த அருகம்புல்ல போடணும். சோ இது என்ன மந்திரம்னா, ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். இப்ப ஒரு அருகம்புல் கையில எடுத்துட்டு ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்னு போடணும். இப்ப வந்து நார்மலா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நான் அதெல்லாம் இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க 108 தடவை பண்ணுங்க. இப்ப ரொம்ப தாங்க முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன பண்ணுன்னு ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு ஸ்கோப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் மீள முடியாம இருக்கு அப்படின்றவங்க 1008 தடவை பண்ணுங்க. 1008 தடவை ஓம் ஹரி ஓம்னு நீங்க சொல்லுங்க. இது சொல்ல 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 உங்களுக்கு நல்ல அந்த எனர்ஜியில சேஞ்சஸ் வரும், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும், நவ கிரகங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப அழகா கிடைக்கும், அதோட பிரச்சனைகள்லாம் வந்து அப்படியே சைலண்ட் ஆக ஆரம்பிக்கும், இதுல நல்ல மாற்றங்கள் தெரியும். இது ஏதாவது ஒரு வியாழக்கிழமை சுக்கரஹோரை நீங்க வந்து கேலண்டர்ல பாருங்க, சுக்கரஹோரை எங்க இருக்குன்னு கரெக்டா சுக்கரஹோரை டைம் பீரியட்ல இந்த ஓம் ஹரி ஓம் சொல்ற பூஜை வந்து அந்த டைம்ல வந்து நீங்க பண்ணுங்க. அப்படி பண்றப்போ நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மீண்டு வர்றதுக்குண்டான பிளஸ்ஸிங்ஸ் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு கிரகத்தை வேண்டி பண்ணல, நவ கிரகங்களையும் வேண்டி கேட்டு பிளஸ்ஸிங்ஸ் வேணும் வேண்டி கேட்டு இந்த பரிகாரம் பண்றோம். அப்ப 9 பேரும் சேர்ந்து நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வரும் தானே. ஸோ இந்த பூஜை வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த முளைப்பாரிய வந்து நீங்க கொண்டுட்டு போய் ஆத்துல போடணும், ஓடுற தண்ணியில, ஆறுல, அந்த மாதிரி தண்ணியில வந்து நீங்க கரைச்சிடணும். உங்க பக்கத்துல வந்து என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி ஓடுற தண்ணியில கரைச்சிருங்க. சோ இது கரைச்சிட்டு வர்றப்ப கம்ப்ளீட்டா நமக்கு வந்து நல்ல பிளஸ்ஸிங்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.